யோபு பதினெட்டாம் அதிகாரம் அப்பொழுது சூக்கியனான பில்தார் பிரதியுத்தரமாக நீங்கள் எந்த மட்டும் பேச்சை முடிக்காதிருப்பீர்கள் புத்திமான்களாயிருங்கள் நாங்களும் பேசட்டும் நாங்கள் மிருகங்களைப் போல் எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீழ்ப்பானவர்களாயிருப்பானேன் கோபத்தினால் உம்மைத்தானே பீறுகிற உமது நிமித்தம் பூமி போகுமோ கண்மலை தன்னிடத்தை விட்டு பேருமோ துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்துபோம் அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்துபோம் அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும் அவன் விளக்கு அவனுடனே அணைந்துபோம் அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்துபோம் அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும் அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலைச்சிக்கலிலே நடக்கிறான் கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும் பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள் அவனுக்காகச் சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது சுற்றிலுமிருந்துண்டாகும் பயங்கரங்கள் அவனை பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும் அவன் பெலனை பட்டினி தின்று போடும் அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும் அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும் பயங்கரமான மரணமே அவன் அங்கங்களை பட்சிக்கும் அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடே பிடுங்கப்படும் அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும் அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும் கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும் கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும் மேலே இருக்கிற அவன் கிளைகள் போகும் அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்தழியும் வீதிகளில் அவன் பேரில்லாமற் போகும் அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான் அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை பவுத்திரனும் இல்லை அவன் வீட்டில் மீதியாயிருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள் அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான் தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான் ஃபர் மோ வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல்